வெளிநாட்டில் வாழும் தனது அப்பாவுக்கு பிள்ளையின் வழி நிறைந்த பதிவு. மீனாக நான் பிறந்திருந்தால் கடலில் நீந்தியே உன்னிடம் வந்திருப்பேன் அப்பா. பறவையாய் நான் பிறந்திருந்தால் பறந்து வந்து உன்னை பார்த்திருப்பேன் அப்பா. உன்னை நான் தினம் தினம் தேடுகிறேன், வேதனையில் வாடுகிறேன் அப்பா. பிள்ளைக்கு என்ன உணவு என்று மூணு வேளையும் அக்கறையா அம்மா கிட்ட நீயும் கேட்கிற. சத்தான உணவுதான் சாப்பிட வேண்டும் என்று அனுதினமும் அம்மா கிட்ட சொல்லுற. என்னையே நீ நினைச்சு நினைச்சு ரொம்ப ஏங்குற அப்பா. பிள்ளைக்கு மிதிவண்டி வாங்கி கொடுத்து ஓட்ட பழகணும்னு சொல்ற. சட்டையொன்னு வாங்கி அனுப்பி என் பிள்ளைக்கு சரியான அளவுதானா என்று கேட்டு சந்தோஷப்படுற. நீ என்ன சாப்பிடுவான்னு நானும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற அப்பா. ருசியை மறந்து பசிக்காகத்தான் நீ சாப்பிடுற. நீ சாப்பிட்டியா என்று நான் கேட்டா சாப்பிட்டேன் என்று மட்டும்தான் நீ சொல்லுவப்பா. உனது தியாகம் எனக்கு தெரியலன்னு நீ ஒரு நாளும் நினைச்சிடாதாப்பா. நாம சேர்ந்து சாப்பிடும் நாளுக்காக நான் தினம் தினம் காத்திருக்கிறேன் அப்பா. உனக்கு உடம்பு சரியில்லைன்னா அங்கதான் யார் இருக்கா உன்னை பார்த்துக்க? உடம்பு சோர்வா இருந்தா கூட யாருக்கிட்ட நீ சொல்லுவா அப்பா? நான் ஏதும் கேட்டா என்ன நான் பார்த்துக்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு புன்னகையோடு சொல்லுவாப்பா. எனக்கு உன் கூட பேசும்போது மனசு வலிக்கும், உன் கூடவே இருக்கணும்னு மனசு துடிக்கும். உன் கனவை தொலைச்சிட்டு குடும்பத்துக்காக வெளிநாட்டுல கஷ்டப்படுற. பாக்குறவங்க நாம சந்தோஷமா தான் இருக்கோம்னு நினைக்கிறாங்க. நீ எங்க கூட இருக்கிறது தான் அப்பா எங்களுக்கு சந்தோஷமே.